السلام عليكم ورحمة الله وبركاته. طلبت أرولالنو نهرت أنبودين ماكية الله من تروبا إرالتوا غدرين كتركلو كدب بديبو دنمور تهوي تهويين آيرت ناپتو موندر تلبو إيري تودر كي تودر نوتي أت أنبانا ورغلا غنية تركوري ورغلا திருமறை குரானிலே கூறப்பட்ட 25 நபிமார்களிலே இறை தூதர்களிலே 16 நபிமார்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதில் மிகப்பெரிய வரலாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பார்த்தோம். அதற்கு அடுத்து இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், அல் யசவ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி குரானிலே அதிகம் குறிப்பிடப்படவில்லை. அவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்து அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். நபி இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் எலியா, நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல் ஆவார். அன்றைய ஷாம் சிரியா நாட்டு மக்களுக்கு இறை தூதராக நியமிக்கப்பட்டார். இவரது சமூக மக்கள் சிலை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக பாலு என்று அழைக்கக்கூடிய சிலையை தீவிரமாக வணங்கி கொண்டிருந்தார்கள். இவர்களை சீர்திருத்துவதற்காக நபி இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அரும்பாடுபட்டார். என்றாலும் அம்மக்கள் அவரை நம்பிக்கை கொள்ளாது, பொய்ப்படுத்தினர். இதை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறும்போது இவ்வாறு குறிப்பிடுகின்றேன். وَإِنَّ إِلْيَاسَ لَمِنَ الْمُرْسَلِينَ إِذْ قَالَ لِقَوْمِهِ أَلَا تَتَّقُونَ أَتَدْعُونَ بَعْلًا وَتَذَرُونَ أَحْسَنَ الْخَالِقِينَ மேலும் நிச்சயமாக இல்யாஸும் நம்முடைய தூதராக அனுப்பப்பட்டவர்கள் ஒருவர்தான். அவர் தம் சமூகத்தவரிடம் நீங்கள் இறைவனை பயப்பட மாட்டீர்களா என்று போதித்து சொல்லியதை நினைவுபடுத்துவீராக. நீங்கள் படைப்பவர்கள் மிகச் சிறப்பானவனை விட்டுவிட்டு பாலு என்னும் சிலையை வணங்குகிறீர்களா என்று அவர்கள் கேட்டு, இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு ரப்பக்கும் வ ரப்ப ஆபாயிக்கும் அல் அவ்வலீன், அல்லாஹுதான் உங்களுடைய இறைவனும் உங்களுடைய முன் சென்ற மூதாதையர்களின் இறைவனும் ஆவான். ஃபகஸ்தபூஹு ஃபஇன்னஹும் லமஹ்தரூன் இல்லா இபாதல்லாஹில் முக்லஸீன், ஆனால் அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள், ஆகையால் அவர்கள் மறுமையில் இறைவன் முன்னே தண்டனைக்காக நிச்சயமாக கொண்டு வரப்படுவார்கள். وتركنا عليه في الآخرين سلاما على إلياسين إنا كذلك نجزي المحسنين. அல்லாஹ்வுடைய தூய அடியார்களைத் தவிர இவர்களுக்கு மறுமையில் நற்கூலி உண்டு. மேலும் நாம் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகார்த்தத்தை விட்டு வைத்தோம். சலாமுன் அலா இலியாசின், இலியாசின் மீது சலாம் உண்டாவதாக. இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுக்கின்றோம். ஆக இவ்வாறு அவர்களுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. சிலை வழிபாட்டிலே ஊரித்தலே தந்த மக்களுக்கு மத்தியில் காக்கின்ற, படைக்கின்ற, அழிக்கின்ற, அனைத்தையும் நிர்வகிக்கின்ற, எல்லாவற்றுக்கும் அதற்கு தேவையானவற்றை வழங்குகின்ற, நித்திய ஜீவனான நிலையான அரசனாகிய, பிறப்பிறப்பில்லாத, தாய் தந்தை இல்லாத, முதலும் கடைசியுமாகிய அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று, மனைவி மக்கள் இல்லாத தனித்தோனாகிய அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்றுதான் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்தார்கள். அவர்களை ஓரிரை கொள்கையின்பால் கொண்டு வருவதற்காக ஒரேடியாக போராடினார்கள். ஆனால் அவர்கள் அந்த மக்கள்
அவர்களை பொய்ப்படுத்தியே சென்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். பொய்ப்படுத்தியவர்களுக்கு தண்டனையும் தேக இறைவனை வணங்கி வழிபட்டவர்களுக்கு இம்மை மறுமை வெற்றியையும் இறைவன் வைத்திருக்கின்றான். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹர் தஅவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.